योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्तु। இன்றைய பிரார்த்தனைக்கு முன்பு ஒரு காட்சியை காண்போம். திரு ஜனார்தனன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை ஒரு அனுபவத்தை விவரிக்கிறார். அவர் சொல்கிறார், 75 வருடம் நவம்பர் மாதம் 4 தேதி அந்த சமயம், இந்த தீபாவளி சமயம், பட்டாசுகள் எல்லாம் சிவகாசியிலிருந்து பல நிறுவனங்களிலிருந்து அவருக்கு வந்திருந்தன. இந்த சரக்குக்கான பணத்தை கிட்டத்தட்ட 197,000 ரூபாயை ஒரு விஐபி பாக்ஸில் வைத்து அவருடைய சகோதரர் பெங்களூரிலிருந்து சிவகாசிக்கு செல்லவிருந்தார். அவர் ஏறிய பஸ்ஸிலேயே இந்த 3 விஐபி பெட்டிகளை டிக்கியில் வைத்து, சரக்குகள் வைக்கும் அந்த இடம் இருக்கிறதல்லவா, அதில் அவற்றை வைத்து மூடி அனுப்பிவிட்டார். அவருடைய சகோதரர் வேண்டாம் என்று தடுத்தாராம். அதையும் மீறி பரவாயில்லை என்று அவர் பணம் நிரம்பிய இந்த விஐபி பெட்டியையும் அந்த டிக்கியிலேயே போட்டு வைத்து விட்டார். அதற்காக ஒரு ஸ்பெஷல் கீ இருக்கும், அதையும் வைத்து பூட்டி வைக்கவில்லை. ஆனால் அப்படியும் கூட அது தானே பூட்டிக்கொள்ளும், அது சற்று சிரமமாகத்தான் இருக்கும் திறப்பதற்கும். மறுநாள் காலையில் அவருக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. ஒரு நியூஸ் வருகிறது, போலீஸ் இன்ஃபர்மேஷன் செய்தி வருகிறது, அந்த விஐபி பாக்ஸ் காணவில்லை, தொலைந்து விட்டது. அந்த டிக்கியை திறந்தால் மற்ற எல்லா லக்கேஜ்களும் இருக்கின்றன, மற்றவர்களுடையது இவர்களுடையது, ஆனால் பணம் வைத்திருக்கும் அந்த பெட்டி மட்டும் காணவில்லை. எப்பேற்பட்ட அதிர்ச்சி இருக்கும். உடனே அவர்கள் தர்மபுரியிலிருந்து வந்ததால் இவர்கள் எல்லோரும் அங்கே ஓடினார்கள். அதற்கு மேல் விசாரணை விசாரணை விசாரணை, சுற்றி 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 10-12 நாட்கள் ஓடிவிட்டன. பிறகு திரு ஜனார்தன் அவர்கள் சொன்னார்கள், அருகில்தானே திருவண்ணாமலை இருக்கிறது, நாம் சுவாமியிடம் சென்று சொல்லுவோம். சுவாமியிடம் ஓடி வந்தார்கள். பகவான் எல்லா விவரங்களையும் கேட்டுக்கொண்டார். அதன் பிறகு இன்னும் 15 நாட்களில் உங்களுடைய பணம் கிடைத்துவிடும், கவலைப்படாதீர்கள் என்று வரம் கொடுத்தாராம். இவர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், சுவாமியுடைய வார்த்தை கண்டிப்பாக நிறைவேறிவிடும். பிறகு இவர்கள் அந்த விசாரணை போன போக்கெல்லாம் போனார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 1 ஆகிவிட்டது, தொலைந்ததிலிருந்து 1 கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாட்கள் ஆகியிருக்கும். ஆனால் பணம் வரவில்லையே. மிகவும் அலைந்து சோர்ந்து களைப்புற்று அவதியுற்று திரு ஜனார்தன் அவர்கள் ஓடி வந்தார். பகவானிடம் சொன்னார், அவருக்கு அதை தாங்க முடியவில்லை. அவர் சொல்கிறார் வெளிப்படையாக, அந்த சமயங்களில் எனக்கு பணம் ஒன்றுதான் பலம் என்ற நினைவு, அந்த பணத்தின் மேல் அந்த பற்றுதல் இருந்தது, அதனால் மிகவும் சோர்வுற்றேன், கிடைக்கவில்லையே என்று. எத்தனையோ பேர் சொன்னார்கள், பரவாயில்லை, இது கிடைப்பது மிகவும் கஷ்டம், இதை விட்டு மறுபடியும் வியாபாரம் செய்தால் இதை சம்பாதித்து விடலாம் என்றெல்லாம். ஆனால் கிடைக்காதது, சுவாமியுடைய வார்த்தை இருந்தும் அந்த பணம் கிடைக்கவில்லை. அலைந்து திரிந்து சோர்வுற்று
பகவானிடம் உரிமையோடு சொன்னார். ஆனால் அவர்கள் அப்பகவானிடம் அவர் நெருங்கி பழகுவார். அந்த உரிமையில் சொன்னார், சுவாமி என்னுடைய பணம் கிடைக்குமா கிடைக்காதா சரியாக சொல்லிவிடுங்கள். கிடைக்கும் என்றால் நான் இதில் செல்வேன், இல்லை என்றால் வேறு வேலையாவது பார்ப்பேன் என்று சொல்லிவிட்டார். இப்படியெல்லாம் நாம் பகவானிடம் பேசுவதற்கு ஒரு தனி உரிமை வேண்டும், இல்லை என்றால் அது தப்பாகிவிடும். பகவான் ஒன்றும் சொல்லவில்லை, அவர்களையெல்லாம் நீங்கள் கோவிலுக்கு சென்றுவிட்டு நாளை காலை வாருங்கள் என்று சொல்லிவிட்டார். மறுநாள் காலை இவர்கள் சென்ற பொழுது மிகவும் கோபமாக இருந்தார் பகவான். பிறகு கோபமாய் சொன்னார், ஜனார்தன் நீங்கள் ஒரு இக்கட்டான கேள்வியை கேட்டுவிட்டீர்களே, மிகவும் சென்சிட்டிவ் க்வெஸ்சன், மிகவும் டச்சி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டீர்களே, உங்களுடைய தாயார் உடல்நலம் குன்றி இருக்கும் பொழுது டாக்டர் சொல்லிவிட்டார் அவரை ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்ய வேண்டும் என்று. உடனே என்னிடம் ஓடி வந்து, என் தாயாரை நான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்தால் 4000 ரூபாய் செலவாகும், என் தாயார் பிழைப்பார்கள் என்று நீங்கள் சொன்னீர்களானால் அவரை நான் அங்கு சேர்க்கிறேன் என்று சொல்வது போல் இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு உதாரணம் சொன்னார். ஒரு மாணவன் அவனுடைய பரீட்சையை எழுத வேண்டும், அந்த கடைசி பரீட்சை அது. அவன் அங்கேயே திடம் என்று ஓடி வந்து, சுவாமி நான் பாசாவேனா இல்லையா என்று சொல்லுங்கள், நான் பாசாவேன் என்று நீங்கள் சொன்னீர்களானால் நான் அந்த பரீட்சையை போய் எழுதுகிறேன் என்று சொல்வது போல் இருக்கிறது. இப்படியா சொல்வார்கள் என்று கோபித்தார். பிறகு சிரித்தார். அவர்களுடைய கோபமானது, பகவானுடைய கோபம் கணமேனும் காத்தல் அரிது என்று சொல்கிறார்கள். குணமென்னும் குன்றேறி நின்றார் கோபம், கணமேனும் காத்தல் அரிது. பிறகு சிரித்துக்கொண்டே அதை பல தடவை சொன்னாராம், திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார். பகவானுக்கு அந்த ஒரு பழக்கம் உண்டு. ஏனென்றால் அவர் எந்த அர்த்தத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார், எந்த சூக்ஷ்மத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார் என்று நமக்கு புரியாது. நாம் வெளிப்படையாக ஏதோ ஒரு ஸ்தூலமாக ஒரு பதிலை, நமக்கு தெரிந்த பதிலை சொல்லி வைப்போம். ஆனால் அதில் உள்ள சூக்ஷ்மத்தை வரவழைக்கும் வரையிலும் அதை திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருப்பார். நம் மனதில் அது எவ்வளவு தூரம் ஏறிக்கொண்டிருக்கிறது என்பதும் அவருக்கு சூக்ஷ்மமாக தெரியும். அதற்காகவே பலமுறை கேட்பார், பலமுறை நம்மை படிக்க வைப்பார். ஏனென்றால் நமக்கு சாதாரணமாக மேலோட்டமாகவே எல்லாவற்றையும் பார்த்தும் பேசியும் பழக்கம். அதன் பின்னால் இருக்கும் சூக்ஷ்மத்தை ஆராயும் அளவுக்கு நமக்கு அழுத்தம் இல்லை, ஆழம் இல்லை. இந்த அதன் பிறகு 15 சில நாட்களிலேயே அவர்களுக்கு செய்தி வந்துவிட்டது, இதை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று. அந்த பஸ்ஸானது ஒரு காரியமங்கலம் என்ற ஒரு கிராமத்துக்கு அருகிலே சென்று கொண்டிருந்த பொழுது அந்த டிக்கியானது திறந்து அந்த ஒரு சூட்கேஸ் மட்டும் வெளியே விழுந்து விட்டது. இதெல்லாம் என்னவென்று சொல்வது, தீர்மானமாக அல்லவா இவை ஒவ்வொன்றும் நடக்கின்றது. போட்டு வைத்திருந்தால்தானே இதெல்லாம் நடக்கும். அது மட்டும் வெளியே விழுந்து விட்டது. அப்பொழுது மினியம்மா என்ற பெண் அந்த நேரத்தில் 1 மணி அவள் ஏதோ ஒரு சினிமா தியேட்டரிலிருந்து அந்த பக்கத்திலிருந்து வந்து கொண்டிருந்தாள். இந்த பொட்டியை பார்த்தாள், திறந்தாள், ஒரே அதிர்ச்சி. அவளுக்கு ஜுரம் வந்து விட்டதாம். 4 நாட்கள் உடல்நலம் இருந்தாள். ஆனாலும் மனித மனம் அல்லவா, அதை எடுத்துக்கொண்டு ஓடினாள். உள்ளே கட்டை கட்டையாக பணம், ஒரு மண்பானையில் போட்டாள், அதை புதைத்து வைத்து விட்டாள் யாருக்கும் தெரியாம. அதன் பிறகு பலவிதமான இன்வெஸ்டிகேஷன் விசாரணை, கடைசியில் அவர்களுக்கு தெரிய வந்தது ஒரு சூட்கேஸ் ஒரு பெண்மணியினால் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கிராமத்துக்கு அருகில் என்று.
பிறகு அங்கே போன பிறகு அடுத்தடுத்த விசாரணையில் எல்லாம் வெளிவந்து விட்டது, பணமும் கிடைத்துவிட்டது. திரு ஜனார்தனன் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த பணம் கிடைத்த தேதி 15/12/70, 4ஆம் தேதி தொலைந்த பணம், 4ஆம் தேதி நவம்பர், டிசம்பர் 15ஆம் தேதி கிடைத்திருக்கிறது. சுவாமி சொன்ன அந்த 15 என்ற நம்பர் அதில் இருந்திருக்கிறது. மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம். பகவான் என்னிடம் சொல்வார், சுதாமாவில் இந்த உலகத்தில் எல்லாமே ஒன்றுக்கொன்று இணைந்து இருக்கிறது, ஒரே சைத்தன்யத்தில் நிலை பெற்றுள்ள அண்ட பிரம்மாண்டங்கள் நிச்சயமாக ஒன்றுக்கொன்று இணைந்துதானே இருக்க வேண்டும். அடிக்கடி ஒன்றை சொல்வார், ஒருவர் ஒரு புல்லின் மேல் காலை அழுத்தி வைத்து நடந்தாரானால் அந்த புல்லின் வலியானது எத்தனையோ மைல்கள், ஆயிரக்கணக்கான மைல்கள், லட்சக்கணக்கான மைல்கள் கப்பால் இருக்கும், ஒரு நட்சத்திரம் நடுங்குமா, அந்த அளவுக்கு ஒன்றுக்கொன்று இணைந்திருக்கிறது. எதனால் இணைந்திருக்கிறது? இந்த பிரக்ஞை என்று சொல்வோம் அல்லவா, கான்சியஸ்னஸ். இறைவன் என்றாலே அந்த பிரக்ஞை தான், அந்த இறை பிரக்ஞை, அதில்தான் எல்லாமே ஊன்றி இருக்கிறது. அதனால் ஒன்றுக்கொன்று இணைந்து இருப்பதனால் இந்த பிச்சைக்காரன் விதியை மீறி ஏதேனும் ஒரு வேலை செய்ய வேண்டும், ஒரு பக்தருக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தால் அதில் பல கஷ்டங்கள் வரும், பல மாற்றங்கள் ஏற்படும். ஒன்றை அசைத்தோமானால் அது இன்னொன்றை அசைக்கும், இன்னொன்றை அசைக்கும், இன்னொன்றை அசைக்கும், இப்படி பல அசைவுகள் ஒரு தொடர்ச்சியாக சென்று பல விஷயங்களை மாற்றும். ஆகவே இந்த பிச்சைக்காரனை போன்றவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்வார். அதனால் சில சமயம் இந்த பிச்சைக்காரனுக்கு வேலைகள் தாமதமாகவும் ஆகும் என்றெல்லாம். ஆக நாம் ஒரு தெய்வத்திடம் அல்லது தெய்வமாக இருக்கும் ஒரு ஆச்சாரியிடம் அடைக்கலம் என்று அடைந்து விட்டோமானால் நம்முடைய வேலை அவரிடம் நம்முடைய பிரச்சனையை ஒப்படைப்பது மட்டுமே. அதன் பிறகு அவர் அதை என்ன செய்வார், எப்படி செய்வார் என்பதெல்லாம் நம்முடைய வேலை அல்ல. அதை அவர் பார்த்து கொள்வார். அவர் அதற்காக முழுதும் ஈடுபட்டு தன்னுடைய பங்கை செய்வார். நம்முடைய பங்கு இவ்வளவுதான். எந்த எதிர்பார்ப்புகளும் வைக்கக்கூடாது. ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு கர்மாவை செய்வது, செயல்படுவது என்பது நமக்கு முடியாத காரியம். நம்முடைய சுபாவமே அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விளைவை எதிர்பார்த்துதான் ஒரு காரியத்திலேயே ஈடுபடுவோம். ஒரு லாபம் இருக்காது என்றால் ஒருவர் எப்படி ஒரு வியாபாரத்தில் ஈடுபடுவார்? ஆக விளைவு, நல்ல விளைவை எதிர்நோக்கித்தான் ஒரு காரியத்தில் ஈடுபடும் சுபாவம் நியதி. ஆனால் நாம் இந்த தன்மையை, இந்த இயற்கையை மாற்றி தெய்வ தன்மையை அடைய வேண்டுமென்றால் அதற்கு முற்றிலும் மாற்றாக விளைவை சற்றும் நினைக்காமல் காரியத்தை இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்து கொண்டே போக வேண்டும். நம்முடைய குருநாதருக்கு அர்ப்பணமாக செய்து கொண்டே போதல்தான் சாதனை. அதை சாதனை என்று அதனால்தான் சொல்கிறார்கள். வேதனை இல்லாமல் சாதனை கிடையாது. தியாகம் இல்லாமல் ஒரு சாதனை செய்ய முடியாது. என்னுடைய ஆசைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி கொண்டே போனேன் ஆனால் அது என்னை மிகவும் பலவீனனாக ஆக்கிவிடும். ஆனால் ஆசைகளை நிறைவேற்றாமல் அடக்கினோமானால் அது நமக்கு நல்ல ஒரு வீரியத்தை கொடுக்கும், ஒரு மன உறுதியை கொடுக்கும், இறைவனை நோக்கி நம்மை எடுத்துச் செல்லும். ஆக அந்த இடத்தில் ஆசையை நாம் தியாகம் செய்ய வேண்டும். தியாகம்தான் வாழ்க்கையின் அடிப்படை. எதற்கு? இறைவனை நோக்கி செல்வதற்கு. ஆனால் இயற்கை நம்மை எப்படி அமைத்திருக்கிறது? சுயநலத்தோடு செயல்படுவதற்காகத்தான் இயற்கை நியதி நம்மை, நம்முடைய பொறிப்புலன்களை வெளிப்புறம் நோக்கி அமைத்திருக்கிறது. சதா உலக விஷயங்களை நினைத்து கொண்டே இருப்போம். இந்த உலக விஷயங்களில் என்ன ஆதாயம் நமக்கு இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருப்போம்.
அதிலேயே மனம் சுழன்று சுழன்று களைப்படைந்தாலும் அதில்தான் நம்முடைய ஆனந்தம் இருக்கிறது என்றெல்லாம் நினைப்போம். அதன் பின்னாலே தான் ஓடுவோம். ஆக நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், பகவான் சொல்கிறார், ஒரு சென்சிட்டிவ் க்வெஸ்சன் என்னை கேட்டுவிட்டார். ஒரு தாயாருக்கு உடல் நலம் சரியில்லை என்றால் 4000 ரூபாய் என்ன 40000 ரூபாய் ஆனாலும் அவளை உடனடியாக ஆஸ்பத்திரியில் சேர்த்துவிட்டு பகவானிடம் பிரார்த்தித்துக் கொள்வோம். பகவானே காப்பாற்று, காப்பாற்று. இதுதான் நாம் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு அவரை பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதன் பிறகு அவர் என்ன கொடுக்கிறாரோ அதையே நாம் ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவருக்கு நமக்கு எது நல்லது, தாயாருக்கு எது நல்லது என்று அவருக்குத்தான் தெரியும். ஒரு மாணவன் பரீட்சைக்கு படிக்க வேண்டும், அதை நன்கு படிக்க வேண்டும். ஏனென்றால் பரீட்சை என்பதே நம்மை அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக, அந்த அறிவில் நாம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்காக, நமக்கே தான் தெரிந்து கொள்ளும். அந்த மாணவன் படிப்பதை விட்டு நான் பாஸ் ஆவேன் என்றால்தான் பரீட்சைக்கு அமர்வேன் என்று இப்படித்தானே நாம் நிறைய பேர் பகவானிடம் வியாபாரம் செய்கிறோம். அத்தனை பக்தர்களும், நிறைய பக்தர்கள் பக்தியோடு தான் இருக்கிறோம், ஆனாலும் சமயத்தில் நம்மை சறுக்கி விட்டுவிடும். ஆக எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை பகவானுக்கு அர்ப்பணமாக செய்து அவரிடம் பிரார்த்தித்துக் கொள்வதில் தவறேதும் இல்லை. நமக்கு எது வேண்டுமோ, எது விருப்பமோ அதை தாராளமாக பகவானிடம் ஆழ்ந்து பிரார்த்தித்துக் கொள்ளலாம். அதன் பிறகு அந்த விளைவை அவரிடம் விட்டுவிட வேண்டும். அவர் எது நமக்கு எல்லாவற்றையும் உயர்ந்த நன்மையோ அதை அவர் செய்து விடுவார். அதுதான் அவருடைய பங்கு. நம்முடைய பங்கு இவ்வளவுதான். அதில் நாம் எந்த கண்டிஷனும் போடக்கூடாது. திருமதி உஷா ஜெயக்கர் ஒருமுறை அவருடைய உறவினரில் ஒருவரை அழைத்துச் செல்கிறார். அவர்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தை வரம் வேண்டும். ஆனால் அவர்கள் பகவானிடம் ஈடுபடாதவர்கள். இரண்டாவது, அவர்களுடைய விதியின்படி அவர்களுக்கு குழந்தை கிடையாது. அதை மீறி அவர் குழந்தை வர வேண்டும் என்பதற்காக இவர் அவர்களை அழைத்துச் செல்கிறார்கள். அப்பொழுது சுவாமி ஏதோ ஒரு கடையின் வாசலில் அமர்ந்திருந்தார். இவரை கண்டதுமே எப்பொழுதும் அவருக்கு உஷாமாவை மிகவும் பிடிக்கும். அவர் எழுதும் லெட்டர்களை எல்லாம் கொண்டாடி படிப்பார். ஏனென்றால் அவர் அப்படி எழுதுவார், அவருடைய பக்தியில் தோய்த்து பகவான் மேல் இருக்கும் நம்பிக்கையை தெரிவித்து தெரிவித்து எழுதுவார். நான் அதை படித்திருக்கிறேன் பகவானிடம். ஆனால் அன்று பகவான் அவரை கிட்டவே நெருங்க விடவில்லை. மிகவும் கோபத்தோடு சொன்னார், யாரம்மா நீ, உன் பெயர் என்ன என்று கேட்டார். திருமதி உஷாமாவிற்கு எவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கும். எப்பொழுதும் அன்போடு வரவேற்கும் பகவான், இன்றைக்கு நீ யார், உன் பெயர் என்ன? அறிமுகம் இல்லாத ஒரு புதிய பெண்மணி போல் இவரை விசாரித்தார். இவருக்கு புரிந்துவிட்டது, பகவானுக்கு இஷ்டமில்லாத ஒன்றை நாம் செய்திருக்கிறோம். பகவானுக்கு இஷ்டமாக உள்ளதை செய்பவர்கள் பக்தர்கள், பகவானுக்கு இஷ்டமில்லாமல் செய்பவர்கள் அந்நியர்கள். இதை பகவான் அந்த நடைமுறையில் சூக்ஷ்மமாக தெரிவித்தார். உஷாமாவிற்கு புரிந்துவிட்டது. உடனே மனதுக்குள்ளேயே பயந்து பயந்து, சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள், நீங்கள் ஏதோ காரணத்திற்காக இதை விரும்பவில்லை, நீங்கள் விரும்பாத ஒரு காரியத்தை நான் செய்ய முற்பட்டு விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், இதை நான் வெளிப்படவும் கூறமாட்டேன், இனி நான் இப்படி செய்ய மாட்டேன் என்று அவர் வேண்டிக் கொண்ட பிறகு பகவானுடைய முகம் மாறிவிட்டது. அவர் முகத்தில் பழைய அன்பு தோன்றியது. அவரே உஷாதேவி, வா நாம் வீட்டிற்கு செல்லலாம் என்று அழைத்து சென்றாராம். அந்த கூட அழைத்து சென்ற அந்த தம்பதியருக்கு கடைசி வரையில் குழந்தை பிறக்கவில்லை. அதில் என்ன சூக்ஷமம் அடங்கியிருக்கிறது, அவர்களுடைய என்ன கர்மா அதில் இருக்கிறது, இணைந்திருக்கிறது,
ஏன் சுவாமி அதை கண்டுகொள்ளவில்லை என்பதெல்லாம் சூக்ஷ்மங்கள். நாம் ஆராய முற்பட்டோமானால் நம்முடைய சிற்றறிவுக்கு ஏற்ற ஒரு விளக்கத்தை அதை குறையாக கூட நாம் சொல்லுவோம். நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டாத விஷயங்களை நாம் ஆராயாமல் விட்டுவிடுவது, அதற்கு பதில் பகவானிடம் பகவானுடைய விஸ்டம் அவருடைய ஞானத்தில் பூரண நம்பிக்கை கொள்வதுதான் நாம் செய்ய வேண்டியது. ஆக பகவான் சரீரம் இல்லாவிடினும் இப்பொழுது மூர்த்தியாக நம்முடைய கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறார். அவர் உதட்டில் சதா ஒரு புன்முறுவல் இருக்கிறது. கண்கள் அவர் ஆழ்ந்து இருக்கும் மகா சமாதியை காண்பிக்கிறது. ஆயினும் கைகள், ஒரு கை சதா உங்களுக்காக நான் ஜபம் செய்து கொண்டே இருக்கிறேன், இட்டர்னல் ஜபத்தில் ஈடுபட்டுள்ளது. நாம் பார்க்கிறோம் அல்லவா, எந்த ஒரு தெய்வத்தையும் பாருங்கள், கையில் ஒரு ஜபமாலை இருக்கும். சரஸ்வதி தேவி கையில் ஜபமாலை இருக்கும். அவள் ஞான தெய்வத்தை, அவள் கையில் எதற்கு ஜபமாலை? எந்த தெய்வத்தை பார்த்தாலும் இருக்கும். ஆக பகவானுடைய ஒரு கையானது, அந்த முத்திரையை பார்த்தீர்களானால் அது நிரந்தர ஜபத்தில் ஈடுபட்டபடி இருக்கும். கண்களானால் மேலே சொருகி பிரம்மரந்திரத்தில் இருக்கும். சமாதியில் ஆழ்ந்த நிலை தெரியும். ஆனால் கையானது பேரன்போடு உயிரை தூக்கி, நான் இருக்கிறேன் உங்களுக்கு, பயம் ஏன், கவலை ஏன், இதோ நான் இருக்கிறேன், வேண்டிய உதவியை செய்வேன், பாதுகாப்பை கொடுப்பேன், வழிகாட்டுவேன் என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதன் கையிலிருந்து எப்பொழுதும் கிருபையின் ஒளிக்கற்றை வந்த வண்ணம் இருக்கிறது. இந்த பகவானிடம் நாம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். பகவான், தங்களுக்கு தெரியாததல்ல, தங்களால் முடியாததும் இல்லை. நாங்கள் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் பெரும் கருணையோடு உடனடியாக குறுக்கிட்டு இன்றைய இந்த கொரோனா சூழ்நிலையை முற்றிலும் மாற்றி விட வேண்டும். உலகத்தை இதன் பிடியிலிருந்து முற்றிலும் விடுவிக்க வேண்டும். இப்பொழுது எல்லாம் நிறைய குறைந்து விட்டது என்றாலும் அதனுடைய பாதிப்பும் பரவுதலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதையும் தாங்கள் முற்றிலும் அகற்றி இந்த உலகத்தை தர்ம வழியில் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். மக்கள் மனத்தில் உள்ள எதிர்மறை எண்ணங்களையெல்லாம் தாங்கள் அழிக்க வேண்டும். சுயநலமின்றி எப்பொழுதும் மற்றவர்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கும் தொண்டர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். நலத்தை கூட்டுவிக்க வேண்டும். பொருளாதாரத்துக்கு ஒரு ஏற்றத்தை தர வேண்டும். தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். தங்கள் நாமத்தை நாங்கள் சொல்வதால் சொல்பவர்களுக்கு அது நலம் சேர்க்கும். அதை சுற்றியுள்ளோருக்கு அந்த நலம் சேரும். ஏன், இந்த உலகத்திற்கே அந்த நலம் சேரும். அது மட்டுமில்லை, தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், தங்களுடைய தந்தையின் பணிக்கு அது உதவும். யோகி ராம் சரத்குமார் என்ற நாமம் சொல்பவர்கள் எல்லோரும், நாங்கள் ஏதாவது சேவை செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும், நீங்களெல்லாம் சேவை செய்கிறீர்களே, நாங்கள் வீட்டில் இப்படி சம்சாரத்தில் உழன்று கொண்டிருக்கிறோமே என்றெல்லாம் இங்கு வந்து புலம்புவார்கள். நம்முடைய பகவான் மிக அழகாக சொல்லிவிட்டார், யாரெல்லாம் யோகிராம் சரத்குமார் நாமம் சொல்கிறீர்களோ அவர்கள் என் தந்தையின் பணிக்கு உதவு செய்கிறீர்கள். இதைவிட பெரிய குரு சேவை என்ன இருக்க முடியும்? வீட்டில் அமர்ந்தபடி நாமத்தை சொன்னாலே நாம் குரு சேவை செய்ததற்கு, அதுவும் எப்பேற்பட்ட குரு சேவை, நுண்ணிய குரு சேவை. அது நுண்ணிய கர்மம், சூக்ஷ்ம கர்மம். அந்த கர்மத்திற்கு ஆற்றல் ஜாஸ்தி. தங்களுடைய நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஒரு நாமம் கூட வீணாகாது என்று சொல்லியிருக்கிறீர்கள். தங்கள் கைகளில் மட்டுமே நாங்கள் சிறந்த கருவியாக செயல்பட்டு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். மாயையின் பிடியில் சிக்கிவிடக்கூடாது. எல்லாவற்றுக்கு மேல் அந்த பேரானந்த பெருநிலை, சச்சிதானந்த நிலை எங்களுக்கும் கிடைக்க வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். அதற்கு தங்களுடைய நாமத்தை இடைவிடாது சொல்ல வேண்டும். எங்கள் கைகளில் கிடைக்கும் சேவைகளை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். தங்களுடைய கருணையினால் உயிரோட்டமாய்
எங்கும் நிறைந்திருக்கும் உயிர் துடிப்புடன் இருக்கும் தங்களுடைய தெய்வீக இருப்பை எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நாங்கள் காண வேண்டும். வாழ்வில் நடக்கும் அத்தனை நிகழ்ச்சிகளும் சரி, உலகத்தில் நடக்கும் அத்தனை நிகழ்ச்சிகளும் சரி, இவைகளுக்கெல்லாம் பின்னால் தங்களுடைய சங்கல்பம் அல்லவா இருக்கிறது. இவைகளெல்லாம் தங்களுடைய லீலைகளாக நாங்கள் காண வேண்டும். ஏனென்றால் அதுதான் உண்மை. எல்லாவற்றிற்கும் மேல் வாழ்வின் கொடிய துன்பங்களிலும் துயரங்களிலும் கூட ஒளிந்து கொண்டிருக்கும் தங்கள் கருணையை நாங்கள் கண்டு உணர வேண்டும். அது எங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக ஏற்பட்டது, கடவுளை நோக்கி எங்களை தள்ளுவதற்காக உண்டானது, அது எங்களுக்கு ஆத்ம லாபமாக ஆகிவிடும் என்பதை நாங்கள் உணர வேண்டும். அதற்காக தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அத்தனையும் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் அந்தந்த நிலையிலிருந்து அந்தந்த நிலையில் இருக்கும் துன்பங்களிலிருந்து விடுபட்டு அவர்களுக்கு ஒரு மேன்மை உண்டாக வேண்டும். சம்சார கடலில் உழன்று உழன்று எத்தனை பிறவிகள், 84 லட்சம் பிறவிகள் என்று சொல்கிறது சாஸ்திரம். இத்தனை தடவை நாம் இறந்துவிட்டிருக்கிறோம், பிறந்திருக்கிறோம், இறந்திருக்கிறோம். ஆயினும் உயிர் வாழ்வதில் அத்தனை ஆசை, அத்தனை பிடிப்பு நமக்கு. ஒட்டகம், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், அந்த முள்ளுச்செடி, பாலைவனத்தில் இருக்கக்கூடிய முள்ளுச்செடியைத்தான் அது உணவாக உட்கொள்ளுமா? அப்படி உட்கொள்ளும் பொழுது அந்த முள்ளு அதனுடைய முகத்தில் பல இடங்களில் குத்தி இரத்தத்தை விரவழிக்கும், வலியை கொடுக்கும். ஆயினும் அதை மிக விருப்பத்தோடு அது சாப்பிடும். அதுபோல்தான் மனிதர்கள் இந்த உலக வாழ்க்கையில் உழன்று உழன்று பெரும் துன்பங்களை அனுபவித்தாலும் இந்த சம்சாரத்திலேயே ஒரு இன்பம் காண்கிறார்கள், ஆசைகளை பெருக்கிக் கொள்கிறார்கள். இதுதான் சாஸ்வதம் என்று நினைக்கிறார்கள் என்று சொல்வார். இந்த கொடிய சம்சார பந்தம், பிறப்பு இறப்பு சுழல், இதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். அதற்கு காரணமாயுள்ள அறியாமை, அகங்காரம், அதனுடைய கொடிய பிடியிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். வாழ்க்கை தியாகமாக ஆக வேண்டும், மனது தூய்மையாக வேண்டும். இந்த மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் ஆத்மார்த்தமாய் பிரார்த்தித்துக் கொள்கிறோம், பிரார்த்தித்துக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சரத்குமார்.